இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை இல்லை என்றும் ஜிஎஸ்டி வரி செலுத்துவோரை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைநகர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி 3.2% குறைந்துள்ளதாகவும், ஆனால் சீனாவை விட இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி நிலையில் உள்ளதென்றும் அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விகிதம் எளிமையாக்கப்படும் என்று உறுதியளித்த நிதியமைச்சர், பொருளாதார சிக்கல்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொழில் மேற்கொள்பவர்களுக்கு சிக்கல் ஏற்படாதவாறு தற்போதைய நிலை சீர் செய்யப்படும் என்றும், வரி வசூலிப்போம் என்ற பெயரில் வர்த்தகர்கள் துன்புறுத்தப்பட மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். வரி ஏய்ப்பு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வெளிநாடுகள் மீதான கூடுதல் வரி விதிப்பு குறைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொழில் செய்பவர்களுக்கு எதிராக அரசு செயல்படுகிறது என்பது முற்றிலும் தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.